இப்போ இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஒரு வருஷத்தில் மூணு பயிரை நாங்கள் வந்து ஊடு பயிராக போட்டு எடுத்தோம். பச்சை பயிர் போட்டு எடுத்தோம், உளுந்து போட்டு எடுத்தோம், எள்ளு போட்டு எடுத்தோம். இப்போ இந்த ஏன்னா ஏறு ஓட்டிருக்கிறத பார்க்குறீங்க, இதில் உளுந்து போட்டு எடுத்த இடம் தான், அது வந்து ஒரு தானிய வகை பயிர். இப்போது அதுலேருந்து நைட்ரஜன் இது மறுபடியும் இந்த பூமிக்கு திருப்பி மறுசுழற்சி முறையில் நைட்ரஜனாக கிடச்சிருச்சு. அதுக்கடுத்தது ஒரு எண்ணெய் வித்து பயிர் போட போகிறோம். எண்ணெய் வித்து பயிர்னால் எள்ளு போட போகிறோம். இந்த எள்ளுலேயும் ஒரு குறிப்பிட்ட லாபத்தை எங்களால் எடுக்க முடியும். அப்போ பாருங்கள், கொய்யா செடிக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல், இந்த நிலத்துக்கும் எதுவும் பாதிப்பு இல்லாமல், இதில் நாங்கள் இப்போ கூறு எள்ளுன்னு சொல்லுவாங்க, அந்த எள்ளை மாசி எள்ளு, அந்த எள்ளை போட்டு இப்போ அறுவடை பண்ணுறதுக்காக இப்போ தூவ போகிறோம். விதை நேர்த்திலாம் பண்ணியாச்சு. விதை நேர்த்தி பண்ண எள்ளை இப்போ நாங்கள் இதில் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி உளுந்து போட்டு அறுவடை பண்ணிட்டோம். அந்த நேரத்தில் பச்சை பயிர் போட்டு அறுவடை பண்ணோம். பலதானியம் வரைக்கும் போதே நிறைய நாட்டுக்கம்பு வரைச்சி இந்த நாட்டுக்கம்பையும் எங்களால் அறுவடை பண்ண முடிஞ்சுது அப்படின்றத இந்த மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். அவங்க என்ன பண்ணாங்க, ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணுறாங்கன்றத அவங்க மூலமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னோடய நண்பரும் இருக்கிறாரு, அவரோட அப்பாவும் இருக்கிறாரு, அவரோட சகோதரம் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம இதை எப்படி விவசாயம் பண்ணி இவங்களால் இந்த அளவுக்கு குறைஞ்ச தண்ணியிலையும் குறைஞ்ச அளவு இடுபொருளையும் இவ்வளோ நல்ல மகசூல் பெற முடிஞ்சிருந்தது அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என்னோடய பேர் சங்கர், தந்தை பேர் சீதாராமன், சகோதர பேர் மோகன்ராஜ். விழுப்புரம் மாவட்டம் ஒரத்தூர் கிராமத்தில் விவசாய நிலம் வச்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். சொந்தமாக இருக்கிற நிலத்தில் மற்ற விவசாயம் நெல் கரும்பு பயிர் மற்றபடி சவுக்கு அதெல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த விவசாயத்தில் தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்குது, மண் சுண்ணாம்புக்கல் கலந்த மாதிரி இருக்குது. இதில் என்ன செய்யலாம்னு அவர் கூட்டு வந்து ஆலோசனை கேட்கும்போது, மரப்பயிர் பழப்பயிர் செய்யலாம், நல்லாயிருக்கும். இதில் இயற்கை விவசாய முறையாக உயிர்கறி போட்டு ஆட்டு சாணம் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு உயிர்கறி மூலிமா செய்து உருவாக்கி கொண்டோம்னு சொன்னால் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொல்கிறது கொஞ்சம் கவனத்துக்கு முழுசாக ஏற்றுக்க முடியல. இது கொஞ்சம் சிரமமாக வேலை செய்கிற மாதிரிக்கு எந்த அளவு நமக்கு ரிசல்ட்டு கிடைக்குன்னு தெரியலையே, செய்கிறதான குழப்பத்தில் இருந்தோம். அவர் செய்து தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 4.5 ஏக்கர் அளவுக்கு முதல்ல கொய்யா போட்டிருந்தோம். கிருஷ்ணகிரி ஏரியாவில் போயிட்டு கொய்யா செடி L49 செடியை வாங்கிட்டு வருது. வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி முதல்ல நாங்கள் இதில் வந்து பலதானியை வரைச்சி முதல்ல மண்ணுக்கு ஒரு வளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது செஞ்சோம். மண்ணுக்கு வளத்தை கொடுத்துட்டு அந்த பலதானியை வரைச்சதுமே செடிக்கு தேவையான குழி எல்லாமே அடர் நடவுன்னு சொல்லிட்டு 10 அடிக்கு ஒரு நடவு, முக்கோண முறையில் அடர் நடவு சொல்லியிருந்தாங்க. அந்த அடர் நடவுக்கு பள்ளம் எடுத்து 20 நாளைக்கு மேலே பள்ளத்தை ஆற விட்டு வச்சுருந்தோம். அப்புறமா அந்த உயிர்கறி கறி முறைக்காக 10 நாளைக்கு 15 நாளைக்கு அந்த உயிர்கறி முறையை தயார் பண்ணி வைக்கணுன்றதுக்காக ஒரு 2 டன்னு 2.5 டன் அளவு கறியை வாங்கி வந்து குட்டி, மேலே ஆட்டு சாணம் போட்டு, மேலே வேப்ப முன்னாக்கு போட்டு, அதுக்கு மேலே பஞ்சகாவியம் நம்ம இங்கேயே தயார் பண்ணியிருந்தோம். அந்த பஞ்சகாவியத்தையும் மிக்ஸ் பண்ணி 2 நாளைக்கு 1 முறை தார்ப்பாயை போட்டு அது மேலே மிக்ஸ் பண்ணி 2 நாளைக்கு 1 முறை கிண்டி கிண்டி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். பள்ளம் எடுத்து 35 நாளைக்கு அப்புறம் செடி வாங்கிட்டு வந்து செடியை வச்சு, செடியை வைக்கும்போது நாங்கள் இப்போ உயிர்கறியை பக்கத்தில் கொட்டுறதுக்காக பைப் ஒன்று அந்த செடிக்கு பக்கத்துலேயே வச்சு பிவிசி பைப்பை வச்சு அந்த பிவிசி பைப்பில் அந்த உயிர்கறி வந்து 1.5 அடி உயரம் 2 அடி உயரத்துக்கு கொட்டி செடி மண்ணு தள்ளி மூடிட்டு திரும்ப அந்த பைப்பு வெளியே எடுத்துடுறோம். அந்த வெளியே எடுத்துரும்போது எப்படி இருக்குமோன்ற ஒரு சந்தேகத்தில் தான் எங்களுக்கு விவசாயம் இருந்தது. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமே எங்களுக்கு செடியில் வந்து காய்ப்பு வர்ற ஒரு சூழ்நிலையும் நல்லாவும் சிறப்பாகவும் இருந்தது. ஒரு செடி கூட பழுதில்லை எங்களுக்கு, அது பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஒரு செடி கூட பழுதில்லை, இந்த மண்ணுக்கு இப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு பிரசாதம். செடியை 2 தரம் கவாத்து பண்ணி விட்டுருக்கோம். கவாத்துலாம் கட் பண்ணி விட்டுட்டு காய்ப்பெல்லாம் அந்த காய்ப்பை பயன்படுத்தக்கூடனா 6 மாதத்துக்குள்ளே வந்த காயெல்லாம் பறித்து கீழே போட்டு அதுக்கப்புறம் 2 முறை காயும் பறிச்சிருக்கோம். ஒரு வருஷத்து செடியாகவே தெரியல, அதில் பார்க்குறது ஒரு வளர்ச்சியாக நல்லாவே சிறப்பாகவே இருக்குது. அதை பார்த்துக்கும்போது அந்த 5 மாதம் 6 மாதத்துலேயே எங்களுக்கு மறுபடியும் ஆசை வந்து கீழே வந்து 1-5 ஏக்கருக்கு கொய்யா செடி, அடுத்து 6 மாதம் கழித்து மறுபடியும் 1-5 ஏக்கருக்கு கொய்யா செடி போட்டோம். அது 12 அடிக்கு 1 அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கேப் கூடுதலாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் நடும்போது இதுலேயும் சக்ஸஸாக இருக்குது. செடி எங்கேயுமே எங்களுக்கு ஒரு செடி கூட பழுதில்லை, காய்ப்பும் நல்லாயிருக்கு. 2 முறை நாங்கள் பண்ணிட்டோம். எங்களுக்கு விவசாயம் ஏற்கனவே விரிவான விவசாயம், ஒரு 20 ஏக்கர் அளவு நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். மேற்கொண்டு இதை செய்யும்போது எங்களுடைய பராமரிப்பு குறைவாக இருக்குது, இல்லை இன்னும் மேற்கொண்டு நாங்கள் இதில் உழைப்பு கொடுக்கணும் அப்படின்னும்போது இன்னும் சக்ஸஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்த விட ஒன்று கேட்டிங்கன்னா, கோடை காலத்தில் எங்களுடைய சொந்த நிலமாக பூர்வீகமாக பேசுலேருந்து வச்சிருந்த நிலத்தில் தண்ணி நிறைய இறைக்கும், நல்ல பயிர் வைப்பும் போவோம். அந்த இடத்துல எங்களை பயிரை காப்பாற்ற முடியல. இந்த உயிர்கறி முறையில் செய்த வகையில் கோடை காலத்துலேயும் இந்த செடியெல்லாம் பழுது இல்லாமல் இந்த எங்களுக்கு இந்தளவு வளர்ச்சி கொடுத்தது பெரிய சந்தோஷம். இந்தளவு ஒரு வளர்ச்சியை கொடுத்தது பெரிய சந்தோஷம். மேலேயும் இப்போ ஃப்யூச்சரில் வந்து சொந்தமாக இருக்கிற நிலத்தில் பேஸில் பழைய நிலம் பூர்வீக நிலம் எங்களுக்குள்ள பாகப்பிரிவு இல்லாத நிலத்துலையும் இந்த மாதிரி பயிர் தான் செய்யணும்னு ஒரு முடிவு தீர்க்கமாக எடுக்கணும்னு நினைக்கிறோம். அவர் பொங்குன்ற சார் அவர் இடத்துல செஞ்சிருக்கிற மாதிரி மாட்டு கொட்டகை இயற்கை முறையை தயார் பண்ணுற உரம் எல்லாத்தையுமே அங்கேயே ரெடி பண்ணி செய்யணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமான ஒரு எண்ணங்கள் வருது. அந்த வகையில் பார்த்தா விவசாயம் எங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இப்போ கூட இந்த இதில் வந்து உளுந்து, காராமணி, பச்சை பயிர்,
தோரை எள்ளு எல்லாமே விரைச்சி எடுத்துட்டோம். ரெண்டு தரம் இந்த ஒரு வருஷத்தில் ரெண்டு தரம் எடுத்துட்டோம். மூணாவது முறையாக இப்போ ஓட்டி எள்ளு விரைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ கீழ்ச்செடியில் இறைச்சிட்ருக்கோம். மேல் செடியில் இதுக்கு மேலே விரைக்க முடியாதுன்றதுக்காக மேல் செடியில் வந்து இப்போ களை பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக இதுக்கப்புறம் வராது அப்படின்றதுக்காக சின்ன செடியை விட்டு சின்ன வண்டியை விட்டு ஓட்டிட்டு இது கூட நிப்பாட்டிட்டோம். இப்போ அதில் வந்து பஞ்சகாவியத்தை ஊற்றி மறுபடி மணல் மூட்டை கட்டி தொங்க விடுறதோ மற்றபடி இன்னும் டெவலப் பண்ணுறது என்னன்றது அவர் ஆசிரியர் மூலிமா என்ன சொல்கிறாங்களோ நண்பர் மூலிமா அவர் சொல்கிறத வச்சு செய்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணுறோம். இப்போ 10 ஏக்கர் இதில் குறைய கொய்யா இருக்குது. இந்த 10 ஏக்கர் கொய்யாவுக்கு ஒரு மோட்டர் தான் சப்ளை பண்ணுது. ஒரு மோட்டரே எங்களுக்கு போதுமான அளவு இருக்குது. தண்ணி நாங்கள் மேலேருந்து பிரிட்டு அடிக்கிறோம். இப்போ இதில் வந்து இதை சேர்ந்த மாதிரி இந்த ஒரு மோட்டர் தண்ணியே இந்த இடத்துல இதில் மீதப்பட்டதால் மேற்கொண்டு 4 ஏக்கர் நடவு நட முடிஞ்சுது. நெல் நடவு அது நட்டு அறுத்துருந்தோம். இந்த இடத்துல இந்த இயற்கை விவசாயத்தில் இந்த அளவு சிறப்பாக இருக்குது. இது நண்பரோட முறையில் அவர் சொல்லிக் கொடுத்த முறையில் செய்கிறதோ பாண்டிச்சேரி அக்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சில உதவிகள் சொன்னாங்க அவங்க சொல்கிறது செய்கிறதோ சிறப்பாகவே இருக்குது. இந்த விவசாயம் இன்னும் சிறப்பாக இருக்குது. இயற்கை விவசாயமே கடைசி வரையிலும் செய்யணும் அப்படின்ற முடிவு எடுக்கிறோம். இதுக்கு அப்பாவும் சந்தோஷப்பட்டு ஏற்றுறாங்க, தம்பியும் சந்தோஷப்பட்டு கிட்டேருந்து எடுத்துக்கிறது முடிவு பண்ணுறாங்க. மனம் கொணாமல் கிட்டேருந்து இந்த இயற்கை விவசாயத்தை ஒரு வருஷத்துக்கு செய்துட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் இழப்பே இல்லை, சிறப்பாக இருக்கும். இந்த கொய்யா செடியை பொறுத்த வரைக்கும் இந்த முதல்ல இருந்த 4.5 ஏக்கர் முதல்ல கொய்யா செடி வச்சோம். ஒவ்வொரு மரத்துக்கு இடைவெளி 10 அடி முக்கோண நடுவு. ஒரு மரமும் இன்னொரு மரமும் சாலையில் ஒன்றா இருக்கும் ஒழிய பக்கத்து சாலையில் ஒன்றா இருக்காது, முக்கோண நடுவு. ஏன்னா ஒரு 5 வருஷமோ 4 வருஷமோ கழித்து ஒரு செடி மாற்றாலிட்டி இறந்து போச்சுனாலோ சரியாக காய்க்கலனாலோ அன்றைக்கி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முக்கோண நடவாக இருக்கிறனால இன்னொரு 4 செடிக்கு நடுவில் ஒரு செடி பழுதானாலும் அந்த இடத்த மற்ற 4 செடியும் எடுத்துக்கிற மாதிரி பண்ணி தான் இந்த முக்கோண நடவு பண்ணியிருக்கோம். கறி போட்டு விவசாயம் பண்ணதுனால அதிக உரம் வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. மழை நாட்களில் அந்த சுற்றி பெய்கிற மழை தண்ணி எல்லாமே கறியை கொட்டி பைப்பொழிய நேராக உள்ள பூமிக்கு அடியில் 2 அடி கீழே போயிடுது. அதனால் ஈரப்பதமாக அந்த ஒரு 4-5 சதுர மீட்டர் அளவுக்கு எப்பயுமே ஈரப்பதத்தோடு அந்த நிலம் இருக்குது. அதனால் அடிக்கடி தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ உயிர்கறி மூலமாக நம்ம இந்த மாதிரி பழமர சாகுபடி செய்கிறது மூலமாக தண்ணியை மிச்சம் பண்ணுறோம். தண்ணினால் கரண்ட்டு மின்சாரம் சிக்கனமாக பயன்படுத்த முடியுது. மின்சாரம் சிக்கனமாக பயன்படுத்துகிற மூலமாக நம்ம நிலக்கரி மூலமாக தயார் பண்ணுற மரபு சார்ந்த எரிபொருளை தான் நம்ம பூமியிலேருந்து பெட்ரோலியமாக வெட்டி எடுக்கிற அந்த பொருளும் நம்ம இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதுனால பண்ண முடியுது. அப்போது ஒரு முறையில் நம்ம விவசாயம் பண்ணுற முறையை குறைந்த அளவு இந்த உயிர்கறியை மாற்றிக்கிட்டோம்னா தண்ணியை மிச்சம் பண்ண முடியும், உரத்தை மிச்சம் பண்ண முடியும், களையை குறைக்க முடியும். இதெல்லாம் இல்லாமல் முக்கியமாக நம்மளோட மின்சார தேவையை சுத்தமாக தவிர்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு விவசாயியும் இந்த மாதிரி தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நம்ம மோட்டர்லேருந்து 1 மணி நேரம் தான் தண்ணி பாய்ச்ச முடியும் நம்ம கிணத்துல அப்படின்ற மாதிரி இருக்கிற விவசாயம் கூட உயிர்கறியை வச்சு விவசாயம் பண்ணுறதன் மூலமாக ஒரு நல்ல லாபத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா 1 மணி நேரம் தண்ணி பாய்ஞ்சுன்னா நம்ம 1 ஏக்கருக்கு பாய்ச்ச முடியுன்ற ஒரு கேள்விக்குறி நமக்கு வரலாம். இங்கே பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் தண்ணி பாய்ஞ்சால் போதும், 4-5 ஏக்கரையும் அந்த இடத்துல 1 வாரத்துக்கு வேண்டிய தண்ணி நம்மளால் பாய்ச்சிட முடியும். அப்போ நம்ம மழை வழியாகவோ இல்லை ஆர்டினரி ஃப்ளட் இரிகேஷன் வழியாகவோ நம்ம பாய்ச்சும் போது நிறைய தண்ணி வீணாக போவோம், அதில் நிறைய களைச்செடி முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சூரிய வெளிச்சம் மூலமாக நிறைய தண்ணி வந்து வெளியே ஆவியாகிறதெல்லாம் முற்றிலுமாக இந்த சொட்டு நீர் பாசனம் கூடுதலாக இந்த உயிர்கறி மூலமாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி நம் நல்ல விவசாய முறைக்கு இதனால் மாற முடியும். இந்த உயிர்கறி விவசாயம் ரொம்ப எளிமையானது. நம்மகிட்ட கிடைக்கிற சின்ன சின்ன குச்சிகளை கூட கறியை மாற்றுற நிறைய வசதிகள் இருக்குது. சுத்தமாக எரி விடாமல் அந்த நெருப்பு ஆக ஆரம்பித்தவுடனே தண்ணியை அது மேலே ஊற்றி அதை கறியாக்கி அதை நம்ம வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும். இப்போ உதாரணமாக நாங்கள் வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டதுனால வெஞ்சூரி வழியாக பஞ்சகாவியாவை நல்லா வடிகட்டி அனுப்புகிறோம். மீன் அமிலம் தெளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். பூச்சி விரட்டி வேர் முண்டெலாம் வரக்கூடாதுன்றதுக்காக பூச்சி விரட்டி தயார் பண்ணி அது கூட அனுப்புகிறோம். இஎம்ஐ வேர் மூலயமா அனுப்புகிறோம். வேஸ்ட் டீகம்போசரை வேர் மூலயமா அனுப்புகிறோம். இந்த மாதிரி உரங்கள் இயற்கை இடுபொருள்கள் எல்லாத்தையுமே இங்கேயே தயார் பண்ணுறோம். வீட்டில் நிறைய பசுமாடுகள் வச்சுருக்கோம். அதோட கழிவு பொருட்களை எடுத்துகிட்டு வந்து இங்கே பஞ்சகாயை தயார் பண்ணிக்கிறோம், பூச்சி வரட்டி தயார் பண்ணிக்கிறோம். இஎம்ஐ ஆரோவிலேருந்து ஈகோப்ரோலேருந்து வாங்கிக்கிறோம். வேஸ்ட் டீகம்போசர் வாங்கிக்கிறோம். இதன் மூலமாக தான் விவசாய முறையை நாங்கள் வளமாக வச்சுருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு நோயின்ற இல்லை இலைவழி நோயோ இல்லை காய் வழி நோயோ எந்த நோயும் இது வரைக்கும் வரல. 2 அறுவடை முடிச்சிட்டோம். அதில் ஒவ்வொரு 15-20 நாளைக்கு ஒரு தடவை அடுத்த கிளப்பு வரும்போது ஒரு 6 மாதம் வரைக்கும் அதை ப்ரூனிங் பண்ணி விடுறோம். கவாத்து பண்ணி விட்டு இந்த செடியை பண்ணோம். இந்த 6 மாதத்துலேயே நல்ல முடிவு தெரிய ஆரம்பித்தோன்னா இன்னொரு 5 ஏக்கர்லேயும் மறுபடியும் இப்போ என் பின்னாடி தெரிகிற கொய்யா பார்த்திங்கன்னா வச்சு 6 மாதம்தான் ஆகுது. எனக்கு முன்னாடி தெரிகிற கொய்யா வந்து வச்சு 1 வருஷம் ஆகுது. இதன் மூலமாக ஒரு நல்ல
வளமான நிலமா மாற்ற முடிஞ்சது. இயற்கையான பொருள் நமக்கு கிடைக்குது. அந்த பழங்களை சாப்பிட்ற பெரிதொரு மனிதனும் நல்வாழ்வு வாழ முடியும். அதிக பூச்சிக்கொல்லிகள் எதுவுமே பயன்படுத்தாமல் சுத்தமாக இயற்கை இடுபொருளை வச்சுமே நாங்கள் இந்த பழங்களை உற்பத்தி பண்ணுறதுனால இது மாதிரி இந்த இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். ஒவ்வொரு விவசாயியும் இந்த உயிர்கறி முறையை நிறைய விஷயம் இருக்குது. உயிர்கறியை பற்றி அந்த விஷயத்தை தெரிஞ்சிங்கன்னா பழமர சாகுபடியில் ஈடுபட்டாங்கன்னா நல்ல லாபம் பெற முடியும். அதில் முக்கியமாக நீங்கள் நினைக்க வேண்டியது என்னென்னா, உயிர்கறி கூட குறைவான தண்ணியில் நம்ம சொட்டு நீர் பாசனம் மூலமாக பண்ண முடியும். இது எல்லாருக்கும் முத்தாய்ப்பாக இவ்வளோ நிறைய வணிக நோக்கில் இருக்கிற காலங்களில் விவசாயத்துக்காக தினமும் ஒரு மணி நேரம் முக்கியத்துவம் கொடுத்து விவசாய பெருமக்களை வாழ வச்சிட்டு இருக்கிற மக்கள் தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த நன்றி இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.